இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் புட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய மீனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீனோட பேர் என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், வெந்தோடனே மறுபக்கம் அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் வேகிற அந்த டைமில் நம்ம ஆனியன் சில்லி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம், அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வைங்க. சில்லியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4-5 மிளகாய் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வைக்கிறேன். மீன் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சு இதை புட்டு மாதிரி நல்லா பிச்சு போட்டு பினைஞ்சு தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய் அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அதை இடித்து எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக சேர்க்குறதுனா அப்படியும் சேர்க்கலாம், பட் இடித்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இடித்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா மீனில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ மீன் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எதுக்காக இடித்து சேர்க்குறோன்னா, அப்போ தான் சாப்பிடும்போது கடிப்படையில் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். பேஸ்ட்டை விட நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்க்குறது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி வச்ச மீன் இதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு கரெக்டாக இருக்குன்னா உப்பு சேர்க்க வேண்டாம், உப்பு கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசி அதை மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். டேஸ்டியான ஃபிஷ் புட்டு ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.